பெருமையா இருக்கும், சூப்பரா செல்லாம். மேல அடிக்க பார்த்திருக்காரு, அவுட் ஆக போறாரு. ஈஸ்வரன் பிடித்து விட்டார். ஆமா, இன்னொரு பரித்து வீரர்கள் விவேக் ராஜ் ஷார்ட் ஃபைனை பீட் பண்ணியாச்சு. ரெடி இல்ல ஈஸ்வரன், அவ்வளவா பேஸ் கொடுக்கல. ராஜ்குமார் தவற விட்டாரு, ஒரு பஸ்கி எடுக்கிறாரு. ஆனா அந்த பவரை ஜெனரேட் பண்ணியிருக்காரு பால் கடியில வந்து. இது ஷரான் பிளை சூப்பர் சிக்ஸ். இது எங்க விண்ணுக்கு போயிருக்கு. ராஜ்குமார் பிடிச்சிருவாரா? ஓ சூப்பர் எஃபோர்ட், நல்ல இன்டென்டோட ஆடுறாங்க. நல்ல ஒரு ஷாட் இது. இது சிக்ஸ் போகுமா? திரும்பி பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் சிக்ஸ் ஜெட்ல. அவங்க இன்னிங்ஸ்லயே பாத்தீங்கன்னா 14 சிக்ஸ் அவுட்டா? அவுட்டுங்க. ஃபுல் டாஸ் ஆன் தி லெக் ஸ்டம் கிஃப்ட். ஆனா நல்ல வேளை யாரனா ஸ்டில் குட் ஓவர் தான். கடாசி இருக்காரு, கேப்ல போயிருக்கு. மூக்கு மேல ராஜா. யாரு பிடிக்க போறாங்க? ரெண்டு ஃபீல்டர்ஸ் வராங்க. நல்லா பிடிச்சாரு. சம சம விக்கெட்டுங்க. என்ன ஷாட்டுங்க இது! பீட்டன் ஃபீல்டர் தாண்டியாச்சு. இன்னொரு பவுண்டரி அங்க எடுத்துட்டு போலாம். அங்கேயிருந்து நம்ம பார்க்கலாம் ஒரு சான்ஸ் அப்படின்னு. அந்த மைண்ட் செட் மெச்சூரிட்டி வேணும். விட்டாருங்க, சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. செமையான ஷாட், பட் டிஸ்டன்ஸ் கிடைக்கல. கையில போயிருக்கா? எஸ், கையில தான் போயிருக்கு. கரெக்ட், எட்ஜ் பவுண்டரி கிடைக்கும். இப்போ முக்கியா ஒரு பால் போடுங்க, அதுக்கு விக்கெட் விடுவோம். பட் இதுவும் விக்கெட்டா? விக்கெட் தான் நினைக்கிறேன். சரவணகுமார் அப்படின்ற போது ஒரு சான்ஸ். நேரா லபக்கன போய் விழுந்திருக்கா இல்ல சிக்ஸரா? சார் 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 அப்படின்னு உடனே வந்துடும். ஆஹா, நானி கொஞ்சம் தள்ளிக்கோ, பந்து உடம்பு ஓமால் தான் வருது. நானி அப்பா கரெக்ட். அவர் பாருங்கண்ணா, அவர் பாத்தீங்கன்னா அந்த டீம்ல சிவம் சிங், இந்தர்ஜித், அஸ்வின், இவங்க மூணு பேர் தான் சாம. ஆனா ஒரு மாதிரி ஸ்டம்ப் ஸ்ட்ராங். ஆமா, அவர் துரோகம் என்ன ஃபீல்டிங் வராரு! கரெக்டான ஒரு ஃபீல்ட் செட் பட் போட்டு ஒரு ஃபுல் டாஸ் போட்டாரு. சிக்ஸ் அடிச்சாங்க, திருப்பி ஒரு ஃபுல் டாஸ், திருப்பி அதே மாதிரி இன்னொரு சிக்ஸா, அவுட்டுங்க. இந்த முறை மேட்ச் முடிஞ்சதுங்க. திருச்சி பாத்தீங்கன்னா 35 ரன் வித்தியாசத்துல ஒரு செமையான வின். திருப்பி ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணாரு.